வெல்கம் டு டே த்ரீ. காலையில் சேமியாவும் சாப்பிட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. காய்ஸ் மழை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வர மாதிரி சவுண்ட்லாம் அங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், சவுண்டு பயங்கரமாக கேட்குது. ஆனால் இன்னும் இங்கே வரல, அப்படியே வந்துகிட்டே இருக்குது, மூவ் ஆகிட்டே இருக்குது. அங்கேருந்து இங்கே மூவ் ஆகிறது உங்களால் அப்படியே பார்க்க முடியும். பாருங்கள், முன்னாடியோட டார்க்னஸ் ஆகிட்டே வருது. ஸோ கைஸ் ஒண்டர்லாலாம் சுத்தமாக தெரில. இப்போ சுத்தமாக நீங்களே பாருங்கள், சுத்தமாக தெரியல நான் ஒண்டர்லா. ஸோ காய்ஸ் இன்னுமே பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பயங்கரமாக மழை பெய்யுது. அந்த ஏரியாலாம் சம மழை. ஆனால் நம்ம ஏரியாவுக்கு இன்னும் இன்னும் வரவே இல்லைங்க. பாரு, இங்கே மட்டும் இன்னும் வரல, லைட்டாக தூருது, மற்றபடி நல்லா பெய்யல. ஆனால் சுத்தமாக தெரில, அப்படியே போக போக இன்னும் ஸ்மோக் ஆகிட்டே வருது. வருதா? ஆமாம் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்துருச்சுங்க. பாரு இங்கே பாரு, இங்கேயுமே தண்ணி வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கேயுமே வருது. ஸோ உள்ள போயிடலாம், இதுக்கு மேலே நின்னா மழையில் நினைஞ்சிருவோம். ஆனால் ஸ்மோக்கே ஆகிடுச்சு பயங்கரமாக. போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் பயங்கரமாக மழை பெய்து கேட்டாங்களா. ஃபுல் ஸ்மோக்கியாக இருந்துச்சு. ஒரு ஒண்டரில் சுத்தமாக தெரில. இங்கேருந்து பா கண்ணுக்கே விசிபிளாக இல்லை, லைட்டாக தெரியுது. டெட் பார்ட்டில் தெரியுமா, அந்த மாதிரி தான் தெரியுது. மற்றபடி கிளியராக எதுவுமே இல்லை. இங்கேருந்து மேலெலாம் க்ளவுட்லாம் பயங்கரமாக டார்க்காக இருக்குது. அதாவது இந்த ஏரியா செம்ம டார்க்கு நம்மக்கிட்ட. மழை லைட்டாக தூருது, இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஆனால் இங்கே பயங்கர ஸ்மோக்கியாக தெரியுது, உங்களுக்கு கிளியராக தெரியுமான்னு தெரில. இங்கே வேறு அப்படி தான் தெரியுது. ஆனால் பயங்கர ஸ்மோக்கியாக இருக்கு, ரொம்ப ஃபாகியாக ஸ்மோக்கியாக இருக்குது. ஒரு மழை வேறு நல்லா பெய்கிற மாதிரி தான் தோணுது. பார்த்தீங்கன்னா ஃபோனை சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே எல்லாமே பயங்கரமாக பெஞ்சிட்டு இருக்கு. உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் சுத்தமாக ஃபாகு, சுத்தமாக தெரில. சொல்லி அந்த டீப்பில் பார்க்கலாம், சுத்தமாக தெரில, ஒரு பர்சன்டேஜ் கூட தெரில. அவ்வளோ டார்க்காக இருக்குது. இங்கே தான் தெரியுது, ரொம்ப இதுவாக இருக்கலாம். இந்தளவுக்கு நம்ம சென்னையில் பெய்யுமாங்கிற டவுட்டு தான். இங்கே ஆனால் பயங்கரமாக பெய்யுது. கொஞ்சம் இது போட்டால் தான், அதுவும் ஒண்டர்லாம் சுத்தமாக ஐஸ்க்கே தெரில. உங்களுக்கு சுத்தமாக கண்டிப்பாக தெரியாது, அவ்வளோ டார்க்காக இருக்குது. இவ்வளோ ஃபாகான சேனல் நான் சத்தியமாக பார்த்து கிடையாது, கன்ஃபார்ம் பார்த்து கிடையாது. நீங்களுமே பார்த்துருக்க மாட்டீங்க, சென்னை வியூவர்ஸும் கூட இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. இங்கே பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது சொன்னார் ரெயின், பயங்கரம் சூப்பர். க்ளவுடியாகவும் இருக்குது, ஸ்மோக்கியாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ தான் ஓரளவுக்கு விஷன் கிளியராக இருக்குது, மழை பெஞ்சி ஓரளவுக்கு கிளியராக இருக்குது. கீழெல்லாம் பாருங்கள், அந்த ரிவர்லலாம் பயங்கரமாக பெய்யுது. ஓரளவுக்கு இதாக இருக்குது, போட மாட்டேன் பாப்படாது. ஓரளவுக்கு இதாக இருக்குது, கீழே போடுறேன்னு சொல்லி பயப்படுறாங்க. இங்கெல்லாம் செம க்ளவுடியான இருக்குது. பிகாஸ் வேறு லெவல் மழைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு நானே என் தங்கச்சியும் சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் மட்டும், நான் தாத்தா பாட்டி அப்புறம் அம்மா மட்டும் கிளம்பி நியரஸ்டில் இருக்க ஒரு கோயில் போயிருந்தோம். கேரளா கோயில் நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா போயிருந்தோம். போயிட்டு வீட்டுக்கு வரப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. இதான் பில்டிங் அவ்வளோ கிளியராக கேப்சர் ஆகாதுக்கு, ரொம்பவே சாரி. அதே மாதிரி இது நைட் மோடில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை முடிச்சுட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பாஸ்தா சாப்பிட்டோம், வேறு லெவல் பாஸ்தா. ஸோ எங்கள் மாமா அத்தையும் பார்த்தீங்கன்னா செஞ்சுருந்தாங்க. ஸோ எங்கள் ஃபேமிலி எல்லோரும் தாத்தா பாட்டி அப்பப்பா அம்மா எல்லாருமே செய்வாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட பாஸ்தா தான். ஸோ அவங்க சூப்பராக இருக்கும், அம்மாவோடய நல்லாயிருக்கும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட் பாஸ்தாவும் ஒயிட் பாஸ்தாவும் பார்த்தீங்கன்னா செஞ்சிருந்தாங்க. ஒயிட் பாஸ்தாவும் நல்லா இருந்துச்சு, சீஸியாக இருந்துச்சு. ஆனால் ரெண்டுத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் சாஸ் தான், அது வேறு லெவலில் இருந்துச்சு. தேங்க்யூ. ஸோ அதை முடிச்சுட்டு நானும் என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா போர்ட் ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணிவிட்டு டெல் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் பாவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் செஞ்சு ட்ரை பண்ணோம். ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா செம ஹார்ட் டச்சிங்காக, இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஹார்ட் டச்சிங்காக வேறு லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி படம் பண்ணி சொல்லிட்டேன், அவங்க வந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வெயிட் பண்ணுற கேப்லாம் என்ன பண்ண முடியும் பண்ணி எம்ஐ பேண்டுமே சும்மா காட்டாட்டு. அதே மாதிரி முடிவு பண்ணதில் பாப்கார்னும் பார்த்தோம், பிக்சார் பாப்கார்ன். இதுவுமே சீரீஸ் இது நல்லா இருந்துச்சு, ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ஸோ பாதான எல்லாரோட சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்யூ காய்ஸ், பாய்.